வணக்கம். இந்தியாவின் காலை தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் சீனாவும் நண்பர்கள்தான், எதிரிகள் அல்ல. சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம். கடந்த 6 ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் கேஸ் மூலம் பெற்ற 21 லட்சம் கோடி எங்கே சென்றது? மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கேள்வி. தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக 1950 என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கலாம். தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் தரப்படும் என திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது? பாஜக மாநில தலைவர் எல் முருகன் கேள்வி. மதுரையில் தேர்தல் விதிமீறி புதிய சாலை பணிகள் நடைபெறுகிறது, கமிஷனுக்காக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் 7 கோடி மக்களின் இதயங்களை வெல்வதற்கு 7 தொலைநோக்கு திட்டங்களை முக ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கே எஸ் அழகிரி வரவேற்பு. பாஜகவை தமிழகத்திற்குள் நுழைய விடாமல் தடுக்கவே திமுக கூட்டணி உருவானது, பொன்முடி பேட்டி. 1330 கோடி ரூபாய் நிலக்கரி டெண்டருக்கு எதிரான விகோ நிறுவனத்தின் மேல்முறையீடு மனு தள்ளுபடி, சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஆதிச்சநல்லூர் அகழாய்வு அறிக்கை 17 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியீடு, தொல்லியல் ஆர்வலர்கள் தமிழறிஞர்கள் மகிழ்ச்சி. பலாத்காரம் செய்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்கிறாயா என கேட்கவில்லை, முற்றிலும் தவறானது. மகாராஷ்டிர பாலியல் வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விளக்கம். மத்திய பிரதேச மாநிலத்தில் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு, 3 நாட்கள் இரவு நேர ஊரடங்கு அமல். மேற்கு வங்கத்தில் பெண்கள் பாதுகாப்பு இல்லை என பிரதமர் மோடி கூறுகிறார். மோடி ஆட்சியில் மேற்கு வங்கத்திற்கே பாதுகாப்பு இல்லை என மம்தா பானர்ஜி கடும் சாடல். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். 46வது தமிழ்நாடு மாநில துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி, நடிகர் அஜித்குமார் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட 6 பதக்கங்கள் வென்று அசத்தல். ரிஷப் பந்த் சுந்தர் ரன் குவிக்கும் போது இங்கிலாந்து வீரர்களால் முடியாதா? பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷோயப் அக்தர் கேள்வி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.